हलो फ्रेंड्स वेलकम टू ब्लैक एंड व्हाइट गायत्री அப்போ இன்னைக்கு சேனல் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து ரீசன்ட்டாவே வந்து நான் வந்து என்னோட சேனல்ல இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணல அதுக்கு பதிலா காயு கிஷ் vlogs அப்படி நான் வந்து ஒரு செப்பரேட்டா vlog னு ஒரு தனி சேனல் கிரியேட் பண்ணிருக்கேன் அதுல தான் என்னோட vlogs எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அதோட லிங்க் கூட நிறைய फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணிருக்கேன் பட் ஆபீஷியலா நான் என்னோட சேனல்ல நான் இதுவரைக்கும் அத பத்தி சொல்லல இன்னைக்கு தான் நான் சொல்லப் போறேன் சோ இப்போ இன்னையில இருந்து இனிமேல் வர போற எல்லா vlog வீடியோஸும் செப்பரேட்டா ஒரு vlog சேனல்ல போஸ்ட் பண்ணலாம் அப்படிட்டு இருக்கேன் அதோட சேனலோட நேம் பாத்தீங்கன்னா காயு கிஷ் vlogs இந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு கிவ் அவே பெருசா அந்த சேனல்ல தான் கொடுக்க போறேன் அதனால என்னோட फ्रेंड्स சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் நீங்க இந்த சேனல்ல இருக்கீங்கன்னா எல்லாரும் போய் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ நல்ல இன்ட்ரஸ்டிங்கான vlogs எல்லாம் அதுல வர போகுது இப்போ நான் ஏன் வந்து செப்பரேட்டா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் Black & White Pages க்கு என்ன ஆச்சு அப்படி நிறைய பேர் கேட்டாங்க Black & White Pages க்கு எதுமே ஆகல அதுலயும் वीडियोस வரும் பட் எக்ஸ்க்ளூசிவா vlogs அந்த மாதிரி வர போறதுக்கு வந்து அந்த சேனல்ல வரும் மத்தபடி கொஞ்சம் பேபி கேர் மதர் கேர் அந்த மாதிரி பட் रिलेटेडான वीडियोस எல்லாமே வந்து Black & White Pages ல வரும் சோ ரெண்டு சேனலுமே ஆக்டிவா இருக்க போகுது அதனால இந்த சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு எல்லா தடவையும் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வரும் இப்போ Black & White Pages ல நான் ஏன் vlogs ஸ்டாப் பண்ணேன் அப்படினு சொல்றேன் பேசிக்கா நான் சொல்ல போறேனா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது இந்த 3 இயர்ஸ்ல எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சர்ட்டன் பீரியட்ல ஒரு பீக் வரும் அந்த பீக் டைம்ல நம்ம சேனலை ஒழுங்கா கொண்டு போனா மட்டும்தான் நம்ம சேனலை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் பட் நான் ஒரு பெரிய பிரேக் எடுத்தேன் எப்போனா என்னோட செகண்ட் டெலிவரி டைம்ல அதுக்கப்புறம் நான் போட்ட வீடியோஸ் எதுக்குமே எனக்கு வந்து வியூஸ் வரல என்னால வந்து அந்த மறுபடியும் அந்த பீக்கை கொண்டு வர முடியல என்னோட சேனல்ல சோ நான் போடுற எஃபோர்ட் எல்லாம் எனக்கு வேஸ்ட் ஆகுற மாதிரி ஒரு சர்ட்டன் பீரியட் ஆஃப் டைம்ல தெரிஞ்சது என்னோட வியூஸ் எதுவுமே எனக்கு வந்து ரீச் ஆகல எல்லாமே பாத்தீங்கன்னா 200 அந்த மாதிரி தான் இருந்துச்சு வியூஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேல வந்துச்சு 5K சார் அது வந்து லாக்ஸ்ல கூட போயிருக்கு இந்த மாதிரி போயிருக்கு அதுக்கப்புறம் நான் போடுற எந்த வீடியோஸுமே மேக்ஸிமம் 400 மேல எனக்கு வந்து வியூஸ் வரல சோ பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பார்க்கும்போது யூடியூப் வந்து என்னோட Black & White Pages-ல வந்து கொஞ்சம் டிராப் ஆக ஆரம்பிச்சிட்டு அந்த வியூஸ் ரேட் எல்லாமே வந்து டிராப் ஆக ஆரம்பிச்சிட்டு சோ இதுக்கு மேலே நான் வந்து vlogs அதுல போட்டு 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 நான் வந்து என்னோட கண்டென்ட்ட வேஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து செப்பரேட்டா வந்து vlog-க்கு தனியா ஒரு சேனல் கிரியேட் பண்ணிரலாம் அப்படி யோசிச்சிருக்கேன் அதனால தான் நான் வந்து இந்த காயு கிஷ் vlogs-அ வந்து செலக்ட் பண்ணேன் இப்படி ஒரு சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு நான் வந்து யாரையும் வந்து டீமோட்டிவேட் பண்றேன் அப்படின்லாம் கிடையாது நீங்க இன் கேஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா அந்த 1 இயர்ல உங்களுக்கு மானிடைஸ் ஆகி 1 இயர்ல உங்களுக்கு வந்து அந்த ஆட் எல்லாம் ப்ளே ஆக ஆரம்பிச்சி உங்க சேனல் வந்து பிக் அப் ஆகுது அப்படினு தெரிஞ்சதுனா கண்டினியூ பண்ணுங்க இல்லனா தயவு செஞ்சு இந்த சேனலை கண்டினியூ பண்ணாதீங்க இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன் நிறைய பேர் வந்து 2-3 வருஷம் கூட கழிச்சு கூட பிக் அப் ஆயிருக்காங்க பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் எனக்கு ஒரு பீக் வந்துச்சு நான் வந்து மானிடைஸ் ஆச்சுது பட் அந்த டெலிவரி டைம் எல்லாமே விட்டுட்டேன் இனிமே வந்து பழைய அந்த ஃபார்முக்கு என்னால வர முடியுமா அப்படின்னு தெரியல அந்த சேனல் பொறுத்த வரைக்கும் சோ நான் வந்து ஆபீஷியலா அந்த சேனல் வந்து ஒரு பீக்குக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சமா இல்லாததுனால நான் வந்து இந்த சேனலை வந்து சூஸ் பண்ணிருக்கேன் சோ இது கண்டிப்பா எனக்கு வந்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு எந்த சேனலுமே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அதே ஸ்பீட்ல கொண்டு போகணும் அந்த கேப் விடாம அப்படிங்கறது நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சோ அடுத்து வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அங்க வர போறீங்கல்ல எல்லாருக்காகவும் ஒரு கிவ் அவே அந்த சேனல்ல வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சோ கூடி சீக்கிரம் அதை நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அது வரைக்கும் நான் வந்து அந்த சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோட லிங்க் எல்லாமே வந்து இங்க அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துட்டே வருவேன் மென்ஷன் பண்ணிட்டே இருப்பேன் சோ கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க சோ இதுதான் ரீசன் Black & White Pages நான் அப்லோட் பண்ணாம அங்க அப்லோட் பண்ணதுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க என்னாச்சு Black & White Pages அவ்வளவுதானா அப்படிலாம் கேட்டிங்க அப்படிலாம் கிடையாது Black & White Pages என்ற ஃபர்ஸ்ட் சேனல் நான் ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய ட்ரீம்ஸோட ஓபன் பண்ண ஒரு சேனல் அதை என்னால கைவிட முடியாது சோ அதுலயும் வந்து வீடியோஸ் வரும் பட் எக்ஸ்க்ளூசிவா vlogs அப்படின்னு சொல்லி நான் ஒரு சேனல் செப்பரேட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அதையும் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க ஓகே அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்க கூட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாவே தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ திரும்ப உங்களை மீட் பண்றேன் பாய் ஃப்ரம் காயத்ரி